இரண்டு மூன்று தினங்களாக பாஞ்சாகுளம் என்கிற அந்த பெயர் பரபரப்பாக பத்திரிகையில் பேசப்பட்டு வருகிறது பரபரப்பாக இவ்வாறு பேசப்படுகிற கிராமங்கள் உடனடியாக பாஞ்சாகுளத்தில் என்ன நடைபெறுகிறது செய்தியை அறிந்து கொள்கிற ஒரு ஆர்வம் எல்லோரிடம் இருப்பதையும் எனவே தான் இந்த செய்திகள் மிக பரபரப்பானதாக பேசப்படுவதையும் பார்க்கிறோம் ஆனால் பாஞ்சாகுளம் போன்ற பகுதியில் என்ன நடைபெற்றது என்று அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருக்கிற அளவிற்கு பாஞ்சாங்குளம் போன்று தொடர்ச்சியாக வன்கொடுமைகள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்கிற ஆர்வமும் அக்கறையும் தமிழ் சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் பாஞ்சாங்குளத்தில் என்ன நடைபெற்றது என்பதை நாம் குறிப்பிடாமல் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த பிரச்சனைக்குள்ளே நாம் கலந்து செல்ல முடியாது தென்காசி மாவட்டத்தின் சங்கரங்கோயில் வட்டத்தில் உள்ள ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது குடியிருப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மிக ஒரு சிறிய கிராமம் அந்த சிறிய கிராமத்திற்குள்ள ஒரு இயற்கையான வளங்களும் நாம் திரைப்படங்களிலே பார்க்கக்கூடிய கிராமத்துக்கே உரிய ஏராளமான குணங்களும் ரசிக்கத்தக்க பல விஷயங்களும் இருப்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் அத்தகைய கிராமத்திற்குள்ளே சாதி என்கிற விஷம் சாதி என்கிற வன்மம் எவ்வாறு இன்றைக்கும் மனிதர்களை பாகுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாஞ்சாகுளம் என்கிற கிராமத்தில் இன்றைக்கு இவ்வளவு பரபரப்பாக பேசப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று பார்க்கிற போது அந்த கிராமத்தை சார்ந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனுக்கு அக்னி பாத்து திட்டத்தில் அவருக்கு வேலை கிடைத்திருக்கிறது அந்த வேலை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் காவல்துறையில் அவர் மீது வழக்கில்லாத ஒரு சான்றிதழை அவர் பெற வேண்டும் ஆனால் இதற்கு முன்னால் அவருக்கு அந்த கிராமத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது அந்த வழக்குக்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற போது அந்த கிராமத்தில் இருக்கிற பட்டியலினத்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் சிலர் ஒரு நாள் அவர்கள் மாலை நேரத்தில் அந்த கிராமத்தினுடைய எல்லையில் இருக்கிற ஒரு சிறிய பாலத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த அந்த வழியாக வந்த இப்போது அக்னிபாத் திட்டத்தில் வேலை கிடைத்திருக்கிற அந்த இளைஞன் உள்ளிட்ட அவனுடைய கூட்டாளிகளுக்கும் அந்த பட்டியலினத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் இடையில் வாக்குவாதமும் சிறு தகராறும் ஏற்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து இரண்டு பிரிவினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போது இவருக்கு அக்னி திட்டத்திலே வேலை காரணத்தினால் இவர் இவர் மீதான வழக்கு வழக்கு தண்டனை இல்லாமல் அந்த முடிக்கப்பட வேண்டும் எனவே இவர் மீது வழக்கை முடிக்க வேண்டும் என்பது இவருடைய விருப்பம் ஆனால் தன் மீது இருக்கக்கூடிய வழக்கை முடிக்க வேண்டும் என்கிற சூழலில் கூட எந்த சூழ்நிலையிலும் பட்டியலின சமூக மக்களிடம் நான் விட்டு கொடுத்து போகலாம் என்கிற முறையில் அதே அதிகார தோரணையில் அதே சாதிய மனநிலையில் என் மீதான வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்று இவர் மிரட்டுகிறார் தனக்கு தேவை என்று வருகிற போது கூட இந்த வழக்கை நீங்கள் வாபஸ் பெற்றுவிட்டால் எனக்கு பணி கிடைக்கும் வேலை கிடைக்கும் என்று ஒரு அடி இறங்கி பேசுவதற்கு கூட அவருடைய சாதிய மணலை இடம் கொடுக்கவில்லை எனவே தன் மீதான வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்காக கூட அவர் அந்த வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்காகவே மிரட்டுகிறார் இன்னும் சொல்லப்போனால் இதற்காகவே அவர் மீது தனித்த ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்கிற முறையில் தான் இவருடைய நடவடிக்கை இருக்கிறது இந்த பிரச்சனையை ஒட்டித்தான் உங்கள் மீதான வழக்கை நாங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று சொன்னால் எங்கள் மீது போடப்படக்கூடிய வழக்கை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் உங்கள் மீது போடப்படக்கூடிய வழக்குகளை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பில்லை இப்போது எனக்கு தேவை என் மீதான வழக்கை திரும்ப பெறுவது எனவே அதை முதலில் செய்யுங்கள் என்று சொல்கிற போது அதை அந்த பட்டினத்தை சமூகத்தை சார்ந்த மக்கள் ஒரு நியாய உணர்ச்சியின் அடிப்படையிலே மறுக்கிறார்கள் இவர்கள் மறுத்ததற்காகத்தான் அந்த கிராமத்திலே அவர்களுக்கு சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு கடைகளிலே பொருட்கள் வழங்க முடியாது என்கிற ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறார்கள் இந்த கட்டுப்பாட்டை விதித்தவருடைய பெயர் மகேஷ்குமார் அவர்தான் அந்த கடையினுடைய உரிமையாளர் வட ஏதோ ஒரு நகரத்தில் ஒரு வட சென்று அங்கே பாஜக அவனுடைய நட்போடு அங்கே இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் காசு பணத்தோடு அந்த அந்த கிராமத்துக்கு திரும்பி வருகிறார் ஒரு நேர்மையான முறையில் சம்பாதித்தாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அதுவல்ல பிரச்சனை அவர் ஊருக்கு திரும்பிய பிறகு அந்த கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய பல நிலங்களை அவர் விவசாய நிலங்களை அவர் விலைக்கு வாங்குகிறார் அவருடைய மிக முக்கியமான தொழிலாக விவசாயம் மாறுகிறது பொழுதுபோக்குக்காக வீட்டுக்கு அருகிலே ஒரு கடையை வைக்கிறார் இவர் வடமாநிலத்திற்கு செல்கிற போது பாஜகவினுடைய உறுப்பினராக மாறுகிறார் இவர்தான் இப்போது அந்த கிராமத்தினுடைய புதிய ஆதிக்க சக்தியாக உருமாறி நில உடைமையாளராக உருவாகி ஒரு கடை உரிமையாளராகவும் மாறி கிராமத்தினுடைய அதிகாரம் முழுவதையும் தனது கையில வைத்திருக்க வேண்டும் என்கிற முறையில்தான் இந்த புதிய பாஜக காரர் முயற்சி செய்கிறார் இவருடைய அந்த அராஜகத்தை எடுத்துதான் மக்கள் வழக்கை வாபஸ் பெற முடியாது எங்கள் மீதான வழக்கை திரும்ப பெற்றால் நாங்கள் இந்த வழக்கை திரும்ப பெறுகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதை மறுத்துத்தான் நீங்கள் வழக்கை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் கிராமத்திலிருந்து சமூக பகிஷ்காரம் செய்யப்படுவீர்கள் என்றுதான் மகேஷ்குமார் பேசுகிறார் அவரோடு சேர்ந்த ராமச்சந்திரன் சுமதி குமார் இவர்கள் உள்பட சிலர் சமூக பகிஷ்காரம் செய்கிறார்கள் குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு நாம் பார்க்கிறோம் ஒரு ஒரு குழந்தையினுடைய குரலை கேட்கிறோம் உங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு வீத்துக்கிறோம் எதுமரியாத அந்த குழந்தை அந்த குழந்தை கட்டுப்பாடா என்ன கட்டுப்பாடு என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம் இது போன்ற வார்த்தைகள் தமிழக மக்களினுடைய மனச்சாட்சியை உலுக்கிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள் இதே போன்ற ஒரு குரலைத்தான் நாம் சில மாதங்களுக்கு முன்னால் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து எல்லாம் சம்பந்தான டீச்சர் என்கிற ஒரு குரலை கேட்டோம் எனவே இது போன்ற இந்த மெல்லிய குரல் தமிழ் சமூகத்தினுடைய இறுக்கமான சாதிய மனநிலையை உடைக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் நல்ல காரியமாக இந்த நிகழ்வுக்கு பிறகு தென் மண்டலத்தினுடைய காவல்துறை தலைவர் மரியாதைக்குரிய அஸ்ரா ஐபிஎஸ் அவர்கள் நேரடியாக அந்த கிராமத்து பிரச்சனைகளை தலையிட்டு இந்த மகேஷ்குமார் ராஜேந்திரன் சுமதி குமார் உள்ளிட்ட குற்றவாளிகளை இரண்டாண்டு காலத்திற்கு இந்த கிராமத்திற்கு வரக்கூடாது வருவதற்கு தடை என்கிற மிக முக்கியமான எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மிக முக்கியமான பிரிவின் கீழ் அவர்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அந்த கிராமத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் குழந்தைகளை பாகுபாடாக நடத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது குழந்தைகள் அமர்கிற இருக்கையில் பாகுபாடு குழந்தைகள் சாப்பிடுகிற சத்துணவு தட்டிலே பாகுபாடு குடிக்கிற தண்ணியில் பாகுபாடு என்கிற முறையில் அந்த பள்ளிக்கூடத்தில் தீண்டாமையினுடைய வடிவங்கள் இருந்திருக்கிறது அந்த கிராமத்தில் இப்போது இந்த பிரச்சனைக்கு பிறகு பட்டியலின மக்கள் அந்த கிராமத்தில் அவர்களுக்கு விவசாய வேலைகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் அவர்கள் அவர்களுக்கான உணவு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கான அவர்களுடைய விவசாய கூலி வேலை மறுக்கப்படுகிறது எனவே வாழ்வாதாரத்தை இழந்து அந்த மக்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென்காசி மாவட்ட செயலாளர் தோழர் முத்துப்பாண்டியன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில தலைவர் செல்லக்கண்ணு உள்ளிட்ட தோழர்கள் அந்த கிராமத்திற்கு நேரடியாக சென்று இந்த பாகுபாடுகளை எல்லாம் பார்த்து அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பாகுபாடுகளை கடைபிடித்த ஆசிரியர் மீது பாகுபாடுகளுக்கு காரணமான பாஜகவை சேர்ந்த அந்த மகேஷ்குமார் உள்ளிட்ட குற்றவாளிகள் மீது மேலும் தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்கிற அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பாஞ்சாங்குளம் போன்று இன்றைக்கும் வெளிச்சத்திற்கு வராமல் இருக்கிற பல்வேறு கிராமங்களில் அரசு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆரம்ப பள்ளிகளில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை குறித்து தனியான ஒரு முகமைகள் மூலமாக அரசு ஆய்வுகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்திற்கு இது எந்த வகையிலும் பெருமை சேர்க்காது என்பதை தமிழ் சமூகம் அழுத்தமாக உணர வேண்டும் தமிழ் சமூகத்தினுடைய மேன்மைகளை நிச்சயமாக தமிழ்நாடு இதர பல மாநிலங்களை விட சாதிய பிரச்சனையில் முன்னேறிய மாநிலம் என்பதில் நமக்கு மாறுபட்ட கருத்தில்லை ஆனால் இன்றைக்கு அந்த பாரம்பரியமெல்லாம் இற்று தவிடுபடியாக போகக்கூடிய அளவிற்கு இந்துத்துவ மனநிலை சாதிய மனநிலை சங் பரிவார் பாஜக மீண்டும் மக்கள் மத்தியில் பழமைவாத கருத்துக்களை சாதிய கருத்துக்களை புகுத்துவதை பார்க்கிறோம் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்காளர்கள் பகுத்தறிவாளர்கள் அறிவுஜீவிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழகத்தை முழுமையாக சாதிய கொடுமையிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை தமிழக மக்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்